அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல வந்து இந்த வீடியோல 10 க்வெஸ்சன் டெஸ்டா பார்க்க போறோம். சோ அதனால எந்த இடத்தையும் தட்டி பார்க்காதீங்க. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். க்வெஸ்சன் 1. இரண்டும் இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது. ஆன்சர் அடி. இரண்டும் இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது அடி. அடி அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன கான்செப்ட் வரணும் அப்படின்னா, யாப்பு இலக்கணத்தில் அடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் வச்சுக்கோங்க. அதாவது யாப்பு இலக்கணத்தின் உறுப்புகள் வந்து 6: அசை, சீர், தலை, அடி, தொடை. க்வெஸ்சன் 2. அடியின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 5. அடியின் வகைகள் 5. குரலடி. குரலடினா 2 சீர்களை கொண்டது. 3 சீர்களை கொண்டது சிந்தடி. 4 சீர்களை கொண்டது அளவடி. 5 சீர்களை கொண்டது நெடிலடி. அதுவே 6 அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழி நெடிலடி. க்வெஸ்சன் 3. தொடை என்பதன் பொருள் யாது? ஆன்சர் தொடுத்தல். தொடை என்பதன் பொருள் வந்து தொடுத்தல். க்வெஸ்சன் 4. தொடையின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 8. தொடையின் வகைகள் 8. மோனைத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, ஏய்வுத்தொடை, அளபடைத்தொடை, இரட்டைத்தொடை, அந்தாதித்தொடை, செந்தொடை. க்வெஸ்சன் 5. காய்முன் நிறை வருவது? ஆன்சர் கழித்தலை. அதாவது இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாப்பு இலக்கணத்தில் தலை என்பது ஒரு உறுப்பு. தலை எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். அதில் 5வது பாயிண்ட் நல்லா கவனிச்சு பாருங்க. கழித்தலை அதற்கு என்ன வருது? காய்முன் நிறை. ஸோ க்வெஸ்சனுக்கு ஆன்சர் அப்படியே சொல்லும்போது கண்டிப்பாக புரியாததுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்கான ஃபுல் வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த யாப்பு இலக்கணம் சொல்லிட்டு அந்த டாபிக் தந்திருக்கேன். ஸோ அதை போயிட்டு பாருங்கள். க்வெஸ்சன் 6. 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது. ஆன்சர் கழி நெடிலடி. 6 சீர்களுக்கும் மேற்பட்ட சீர்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கழி நெடிலடி. அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். அதில் ஒரு வகை கழி நெடிலடி. க்வெஸ்சன் 7. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இக்குறளின் ஈற்று சீரின் வாய்ப்பாடு. ஆன்சர் பிறப்பு. ஓரசை சீரில் நிறைவு, அதற்கு வந்து பிறப்பு. க்வெஸ்சன் 8. கல்யாண்ஜியின் புனைப்பெயர் யாது? ஆன்சர் வண்ணதாசன். கல்யாண்ஜியின் புனைப்பெயர் வந்து வண்ணதாசன். க்வெஸ்சன் 9. கல்யாண்ஜி சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 2016. கல்யாண்ஜி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2016. க்வெஸ்சன் 10. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல் எது? ஆன்சர் ஒரு சிறு இசை. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல் வந்து ஒரு சிறு இசை. இந்த 10 க்வெஸ்சன்ல நீங்க எத்தனை க்வெஸ்சனுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. க்வெஸ்சன் 1. தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது. ஆன்சர் பொன்னியர் பூட்டுதல். தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது பொன்னியர் பூட்டுதல். க்வெஸ்சன் 2. பொன்னியர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம். ஆன்சர் சித்திரை. பொன்னியர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை. க்வெஸ்சன் 3. ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல். ஆன்சர் கூப்பாரா படைப்புகள். கூப்பாரானா கூப்பா ராஜகோபாலன். க்வெஸ்சன் 4. கூப்பாரா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று. ஆன்சர் கிராம ஊழியன். கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று கிராம ஊழியன். க்வெஸ்சன் 5. சோழ நாட்டில் பிறந்தொழுகுவது. ஆன்சர் கயற்குளம். க்வெஸ்சன் 6. காவுகளே கொடியவாயின, இதில் காவி என்பதன் பொருள். ஆன்சர் காடுகள். காவி என்பதன் பொருள் காடுகள். அடுத்ததா க்வெஸ்சன் 7. இயற்புலவரே பொருள் வைப்பார் எதில்? ஆன்சர் செய்யுளில். இயற்புலவரே பொருள் வைப்பார் செய்யுளில்.
க்வெஸ்சன் 8. முகம் பெற்ற பனுவல் என்னையும். பனுவல் என்பதன் பொருள். ஆன்சர் நூல். பனுவல் என்பதன் பொருள் நூல். க்வெஸ்சன் 9. கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவர். ஆன்சர் 2. ராசராசன். கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவர் 2. ராசராசன். க்வெஸ்சன் 10. யாருடைய காலத்தோடு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது? ஆன்சர் 3. ராசராசன். 3. ராசராசன் காலத்தோடு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது, அதாவது கல்வெட்டாக மெய்கீர்த்தி வடிக்கப்பட்டது. க்வெஸ்சன் 11. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம். க்வெஸ்சன் 13. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் 3. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். க்வெஸ்சன் 13. சிலப்பதிகாரத்தின் காதைகள். ஆன்சர் 30. சிலப்பதிகாரத்தின் காதைகள் 30. க்வெஸ்சன் 14. அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் சீத்தலை சாத்தனார். க்வெஸ்சன் 15. சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பி. ஆன்சர் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலை. நாட்டுதும் யாமோர் பாட்டுரை செய்யுள் என்றவர். ஆன்சர் இளங்கோவடிகள். நாட்டுதும் யாமோர் பாட்டுரை செய்யுள் என்றவர் இளங்கோவடிகள். க்வெஸ்சன் 17. மணிமேகலையின் ஆசிரியர். ஆன்சர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் வந்து புகார் காண்டம். க்வெஸ்சன் 19. சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு. ஆன்சர் காண்டம். சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு காண்டம். சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு. சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு வந்து காதை. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை கூறும் நூல். ஆன்சர் உரைப்பாட்டு மடை. க்வெஸ்சன் 22. கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர். ஆன்சர் கொடும்பாலூர். கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் கொடும்பாலூர். க்வெஸ்சன் 23. இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் சேர. இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர். க்வெஸ்சன் 24. அழகர் மலை என்பது? ஆன்சர் திருமால் குன்றம். அழகர் மலை என்பது திருமால் குன்றம். க்வெஸ்சன் 25. கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர்? ஆன்சர் கௌதியடிகள். கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர் கௌதியடிகள். கௌதியடிகள் யாருன்னா சங்ககால பெண்பார்ப்புலவர். க்வெஸ்சன் 26. கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம்? ஆன்சர் வேங்கை காணல். கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் வேங்கை காணல். க்வெஸ்சன் 27. பெருங்குளத்து காதலல் யார்? கண்ணகி, மாதவி, மாதரி, மணிமேகலை. ஆன்சர் கண்ணகி. பெருங்குளத்து காதலல் கண்ணகி. க்வெஸ்சன் 28. மருவப்பாக்கம் அமைந்த நகரம்? ஆன்சர் புகார் நகரம். மருவப்பாக்கம் அமைந்த நகரம் புகார் நகரம். மண்ணீட்டாளர் என குறிக்கப்பெறுபவர்? ஓவியர், வணிகர், சிற்பி, சாலியர். ஆன்சர் சிற்பி. மண்ணீட்டாளர் என குறிக்கப்பெறுபவர் சிற்பி. க்வெஸ்சன் 30. கல் விற்பவர்? ஆன்சர் வலசியர். கல் விற்பவர் வலசியர். க்வெஸ்சன் 31. 1951 தாமரை அணி விருது பெற்றவர்? சின்னம் பிள்ளை, பால சரஸ்வதி, எம் எஸ் சுப்புலட்சுமி, ராஜம் கிருஷ்ணன். ஆன்சர் எம் எஸ் சுப்புலட்சுமி. 1954 தாமரை அணி விருது பெற்றவர் எம் எஸ் சுப்புலட்சுமி. க்வெஸ்சன் 32. இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது? நோபல் பரிசு, தாமரை விருது, மகேசேசி விருது, இந்திய மாமணி விருது. ஆன்சர் மகேசேசி விருது. இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது மகேசேசி விருது. க்வெஸ்சன் 33. படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம்? கரிப்பு மணிகள், வேருக்கு நீர், சேற்று மனிதர்கள், குறிஞ்சித்தேன். ஆன்சர் குறிஞ்சித்தேன். படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம் குறிஞ்சித்தேன். க்வெஸ்சன் 34. களஞ்சியம் மகளிர் குழு முதன் முதலில் ஆரம்பித்தவர்? சின்ன பாப்பா, சின்னத்துறை, சின்ன பிள்ளை, சரஸ்வதி. ஆன்சர் சின்னம்பிள்ளை. களஞ்சியம் மகளிர் குழு முதன் முதலில் ஆரம்பித்தவர் சின்னம்பிள்ளை. க்வெஸ்சன் 35. உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர்? ஆன்சர் கிருஷ்ணம்மாள். உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் கிருஷ்ணம்மாள். க்வெஸ்சன் 36. எம் எஸ் சுப்புலட்சுமியை பிரபலப்படுத்திய பாடல்? ஆன்சர் காற்றிலே வரும் கீதம். எம் எஸ் சுப்புலட்சுமியை பிரபலப்படுத்திய பாடல் காற்றிலே வரும் கீதம். க்வெஸ்சன் 37. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது? புறத்திணை, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல். ஆன்சர் புறத்திணை. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. க்வெஸ்சன் 38. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 9, 11, 12, 13. ஆன்சர் 12. புறத்திணைகள் 12 வகைப்படும். க்வெஸ்சன் 39. வெற்றிப்பூ இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இட்டிலிப்பூ. வெற்றிப்பூ இட்டிலிப்பூ என அழைக்கப்படுகிறது. க்வெஸ்சன் 40. ஒருதலை காமத்தை குறிக்கும் திணை? பெருந்திணை, பொதுவியல், கைக்கிளை, கொடையை.
ஆன்சர் கைக்கிளை. ஒருதலை காமத்தை குறிக்கும் திணை கைக்கிளை. க்வெஸ்சன் 41. வாகை என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் வெற்றி. வாகைனா வெற்றி. க்வெஸ்சன் 42. காஞ்சி என்பது ஒரு வகை நெடுமரம், குறுமரம், குறுஞ்செடி, புதர்ச்செடி. ஆன்சர் குறுமரம். காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். க்வெஸ்சன் 43. போரை தொடங்கும் நிகழ்வாக கருதப்படுவது? ஆன்சர் ஆ நிறை கவர்தல். போரை தொடங்கும் நிகழ்வாக கருதப்படுவது ஆ நிறை கவர்தல். க்வெஸ்சன் 44. பூக்கள் இடம்பெறும் புறத்திணைகள் 8, 9, 10, 11. ஆன்சர் 8. பூக்கள் இடம்பெறும் புறத்திணைகள் 8. புறத்திணைகள் மொத்தமாக 12 இருக்கு, அதில் 8 வந்து பூக்கள் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா க்வெஸ்சன் 45. முடக்கத்தான் என்பது? ஆன்சர் உழிங்கைப்பூ. முடக்கத்தான் என்பது உழிங்கைப்பூ. க்வெஸ்சன் 46. மருத நிலத்துக்குரிய பூ உழிங்கைப்பூ, தும்பைப்பூ, வெச்சிப்பூ, நொச்சிப்பூ. ஆன்சர் நொச்சிப்பூ. மருத நிலத்துக்குரிய பூ நொச்சிப்பூ. க்வெஸ்சன் 47. சங்க காலத்திற்கு பிந்தைய காலம். சங்க காலத்துக்கு பிந்தைய காலம். ஆன்சர் அறநெறி காலம். சங்க காலத்துக்கு பிந்தைய காலம் அறநெறி காலம். க்வெஸ்சன் 48. மதுரையின் அவயம் பற்றி குறிப்பிடும் நூல். மதுரையின் அவயம் பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று பாராட்டியவர் கபிலர், அவ்வையார், நக்கீரர், பரணர். ஆன்சர் பரணர். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் என்று பாராட்டியவர் பரணர். க்வெஸ்சன் 50. வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள் என்றவர் நக்கீரர், கபிலர், பெரும்பதுமனார், நல்வேட்டனார். என்னவா இருக்கும் ஆன்சர் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆன்சர் பெரும்பதுமனார். வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள் என்றவர் பெரும்பதுமனார். இந்த 50 க்வெஸ்சனுமே நம்ம வந்து டெஸ்டாக பார்த்த க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனை வந்து நம்ம ரிவிஷனாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.